அனைத்தும் எனது கற்பனையே என்ற அந்த ஞானத்தை நான் ஃபாலோ செய்யும் போது, அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு, லைஃப்ல அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது, ஒரு தமசிக் மாதிரி ஒரு மந்தத்தன்மை ஏற்படுவதாக உணர்கின்றேன் என்று ஒருவர் கூறினால் அது உண்மையா, அப்படியும் நடக்க வாய்ப்பு இருக்கின்றதா என்பது ஒரு கேள்வி அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் கிருஷ்ண உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு, அனைத்தும் கண்ணன், இங்கே கண்ணனை தவிர எதுவும் இல்லை என்ற ஒரு ஆழமான உண்மையை நாம் புரிந்து கொள்ள முயற்சித்தோம். அப்பயும் இதே க்வெஸ்சனை தான் கேட்டாங்க. எல்லாம் கண்ணன், எல்லாம் கண்ணன்னு சொல்லிட்டா அப்புறம் வந்து எல்லாம் கண்ணன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அசால்ட்டா இருந்துட மாட்டோமா? இப்ப உதாரணமா, என் வீட்டுல வந்து ஒருத்தன் கொள்ளையடிக்க வர்றான் அப்படின்னு சொன்னா, ஐயோ கண்ணனே கொள்ளையடிக்க வர்றான், இதுல என்ன இருக்கு, அப்படியே கொள்ளையடிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு தூங்கிட்டே இருக்கட்டோமா? கண்ணன் தானே எடுத்துட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிலாக்ஸ் ஆகிட மாட்டேன்னா, அப்போ இது ஏதோ சம்திங் ராங் மாதிரி தெரியுது அப்படின்னு வந்து நிறைய பேர் என்கிட்ட க்வெஸ்சனை கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டியது வந்ததுன்னா, கண்ணா இட்ஸ் மாய விளையாட்டுன்னு சேர்ந்து புரிஞ்சுக்கடா, இது கண்ணன் தான், அதுல டவுட்டே இல்லை, கிருஷ்ணன் தான் மாயையாக வருகின்றான், பட் உன்னோட விளையாட வருகின்றான். சோ யூ ஹாவ் டு பிளே வித் ஹிம் அகேன்ஸ்ட் ஹிம், அதாவது அவனோட சேர்ந்து விளையாடணும், அதுக்காக தானே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு ரோல் எல்லாம் நம்ம பேசுவோம். அந்த மாதிரி அவன் வந்து ஒரு வேஷம் போட்டு வர்றான், அந்த வேஷத்திற்கு நீ என்ன, நீ ஒரு வேஷம்தான், அதுவும் நீயும் கண்ணன் தான், நீ இந்த வேஷத்துல இருக்க, அப்போ அந்த வேஷத்தை உணர்ந்து கொண்டு அங்கே செயலாற்ற வேண்டும். நீ கண்ணன்னு பார்க்கும்போது ஃபன்னா பார்ப்பேன், கேமா பார்ப்பேன், அட் தி சேம் டைம் நீ செயலாற்றுவாய் என்று நாம பொதுவா விளக்கம் கொடுக்கறது உண்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம அந்த மல்யுத்த வீராங்கனைகள் இருந்தார்கள், இருவரும் உயிர் தோழிகளாக இருந்தார்கள், ஆனால் இறுதி போட்டிக்கு அவர்கள் சண்டையிட வரும்போது வீரானந்தத்தோடு சண்டையிட்டார்கள். காரணம் என்னன்னா, ரெண்டும் நகையும் சதையுமாக இரண்டு இரண்டல்ல ஒன்று என்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தோழிகளாக இருக்கும் போது, நான் ஜெயித்தா என்ன, நீ ஜெயித்தா என்ன அப்படிங்கிற ஒரு ரெண்டு பேரும், ஏன்னா இவருடைய வெற்றி, இவருடைய வெற்றி, இவருடைய வெற்றி, இவருடைய வெற்றி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போது, அங்க வந்து ரிசல்ட்ல வந்து டோட்டலி நம்ம அடிக்ட் ஆக மாட்டோம், ஆனாலும் 100% ப்ரொசீஜர் என்ஜாய் பண்றதுக்காக நம்ம அந்த சண்டை தான் போடுறாங்க. சாம்பியன் பண்ணிச்சேன், நீ சேலஞ்ச் கூட பண்ணிக்கிறாங்க, டேய் வா வட சேலஞ்ச், இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி பாரு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இதுல நீயா நானு பாத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணிட்டு கேம் ஆடணும். பட் ஸ்டில் ரிசல்ட் பத்தி நம்ம கவலைப்படாம அந்த கேம் ஆடணும் அப்படின்னு பொதுவா சொல்றது உண்டு. சோ சிமிலர்லி கிருஷ்ணமாய விளையாட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது, உயிர் தோழிகள், கண்ணனும் யாரு, நானும் கண்ணனும் ஒண்ணு, இது ரெண்டா பிரிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு நெருங்கினவர்கள், உயிர் தோழர்கள். அப்ப கண்ணனோட அப்படின்னு சொல்லும்போது, உயிர் தோழியோடய அவ்வளவுன்னா கண்ணனோட எவ்வளவு கீக்கா இருக்கும் அப்படின்னு ஆடுங்கப்பா அப்படின்னு நான் பொதுவா சொல்லி அதெல்லாம் வந்து சொல்றது உண்டு. ஆனாலும் ரிப்பீட்டடா அந்த க்வெஸ்சன் வந்துகிட்டே இருக்கும், தமசிக்கு ஆயிட மாட்டோமா, கண்ணன் சொல்லிட்டா நம்ம வந்து கண்ணன் தான் அல்வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணன் நமக்கு வந்திருக்கான்னு அடிக்ட் ஆயிட மாட்டோமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதுல நம்ம சொல்ல வர விஷயம் என்னன்னா, மாயான்னு புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய ரோலை புரிஞ்சுக்கிட்டு லவ்வும் மிஸ் பண்ணாம கேம் ஆடுறதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம விளக்கம் கொடுக்கறது உண்டு. ஓகேவா, அது அப்படியே அப்படி மாட்டோமா. இப்ப நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா, அந்த கண்ணனே நீதான்டா, உனக்குள் இருந்து கண்ணன் இயக்குகின்றான் அப்படின்னு சொல்லும் போது, அந்த கண்ணன் வேறு யாரும் அல்ல, நீயே தான், உனது உள்ளே இருக்கின்ற அந்த பியூர் கான்சியஸ்னஸ் மைண்ட் தான் கண்ணன் என்று நான் பெயரழைப்போம், நீ அதை மறந்து விட்டதால் நீ வேறு, கண்ணன் வேறு என்பது போல் ஒரு தோற்றத்தை உண்டாக்குகின்றாலும் உண்மையில் நீதான் அது. ஸோ வி ஹாவ் தி பியூர் கான்சியஸ் மைண்ட் இன்சைட் தட் பியூர் கான்சியஸ்க்கு, மெகா கான்சியஸ்க்கு நம்ம வந்து கிருஷ்ணான்னு பேர் வச்சோம். அந்த கிருஷ்ணன் தான் இன்னைக்கு மாயையாக ஒரு பிரபஞ்சமாக விரிந்தான், விரிந்த அத்தனையும் அந்த பியூர் கான்சியஸ் தான், இன்க்ளூடிங் இந்த ஸ்ரீ கான்சியஸ் உட்பட. இப்ப இந்த ஸ்ரீன்ற கேரக்டர்ல இருக்கக்கூடிய இதுவும் அந்த பியூர் கான்சியஸ்னஸ் ரெஃப்ளெக்ஷன் தான். இன்ஃபேக்ட் நான் தான் அந்த பியூர் கான்சியஸ்னஸே. ஸோ என்னுடைய அந்த கற்பனை தான் இந்த இங்கே பிரபஞ்சமாக மாயையாக விரிந்திருக்கின்றது என்ற ஒரு உண்மையோட நம்ம போறோம். அந்த கண்ணனே நான் என்கின்ற கிருஷ்ணனோட அனைத்தும் கண்ணன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதோட எக்ஸ்ட்ராவா நானே அந்த கண்ணன் அப்படின்னு சேர்த்து புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அற்புத முயற்சின்னு வச்சுக்கோங்களேன். சரி, இதுல வந்து நான் வந்து தமசிக்காக விடுவேனா அப்படின்னு கேட்டா, இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டுவாலிட்டி அப்படிங்கிற பேஜுக்கு இடம் இல்லை. முக்குணங்களா இருப்பதுவே நீதான், தமசிக்கும் நீதான், ரஜசிக்கும் நீதான், சாத்விக்கும் நீதான்,
இது எல்லாமே ஒரு பண்ணுக்காக நாம தான் இங்க வந்து எல்லாமாகவே இருக்கிறோம். தமசிக்காகவும் இருக்கிறது நம்ம தான், ரஜசிக்காகவும் இருக்கிறது நம்ம தான், சாத்விக்காகவும் இருக்கிறது நம்ம தான். இது எல்லாமே மாயையாக நான் சிருஷ்டித்திருக்கின்றேன் என்ற ஒரு முழுமையான உணர்வு வரும்போது எதுலையுமே உங்களால் லாக் ஆக முடியாதுன்னு சொல்ல வரணும். எனக்கு இன்ஃபேக்ட் கிருஷ்ணாவில ஒரு ஸ்டெப் அதிகமா ஈகோவோ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸோ வருவதற்கு வாய்ப்பே இல்லை. நானே கண்ணன் நீங்க ஃபீல் பண்ணினீங்கன்னா, இது 100% மாயான்னு ஃபீல் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய இப்போ பயங்கர ரசிச்சுக்க ஒருத்தன் இருக்கான், யூ ஆர் தேட். பயங்கர சாத்திக்கல ஒருத்தன் இருக்கான், யூ ஆர் தேட். ஒருத்தன் தமசிக்கல இருக்கான், யூ ஆர் தேட். வென் எவ்ரி திங் இஸ் யூ. நீங்க நம்ம என்ன சொல்லியிருக்கோம், தி ஸ்ரீ அப்படிங்கிற ஒருவனின் அனுபவத்தை மட்டும் நீ அனுபவிக்காதே, நீ பார்க்கும் அத்தனையும் நீயே என்று உணர்ந்து அத்தனையையும் நீ அனுபவிக்க பழக அப்படின்னு. அப்போ ஒருத்தன் வந்து பயங்கர ரசிச்சுக்க வரான் அப்படின்னு சொன்னா, நான் வந்து இத்தனை நாள் ஆடியன்ஸா இருந்து பாத்துட்டு இருந்தேன் அது கண்ணன்னு சொல்லிட்டு, ஆனா இப்ப நான் என்ன பாக்குறேன்னா, அந்த ரஜசிக்கே நான் தான் பாக்குறேன். சோ அந்த ரஜசிக்கோட அந்த ஃபீலிங், அவனுக்கு என்னென்ன உணர்வுகள் ஏற்படுமோ அத்தனை உணர்வுகளாக நானே மாறி அங்கே அந்த உணர்வுகளையும் அனுபவிக்கின்றேன் என்று நான் சொல்ல வரேன். என்னுடைய ஃபீல் அனுபவிக்கின்ற அதே வேலையில அதுவும் நான்ன்ற ஃபீலிங்ல அதையும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்போ அத நம்ம சொல்லுவோம்ல, திருப்படிகள் அப்படிங்கறது இல்லாம எல்லாமுமாக நான் இருந்து கொண்டு அனுபவிக்கின்ற ஒரு அற்புத ஆனந்தத்தை நான் அங்க இருக்கும்போது தமசிக்காக இருப்பேனா அப்படின்னு சொன்னா, அதுக்குதான் எக்கச்சக்கமான கற்பனையில ரோல் பண்ணிட்டு அதுமா இருக்கத்தானே வேணும், இருக்கிறேனே அதையும் அனுபவிச்சுத்தானே இருக்கேன். அதுல லாக்கறதுக்கு வழி இல்லையே, ஏன்னா ரசிக்கும் இருக்கின்றது, சாத்விக்கும் இருக்கின்றது. குணாதீத ஞானிகளாகவும் எனது கற்பனையில் நான் பல ரூபங்களை எடுத்துக்கொண்டு மலர் வந்து கொண்டுதான் இருக்கின்றேன், அதையும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். சரியா? அப்போ இவங்க இந்த குவஷனை கேட்டிருக்காங்க, இவங்க எங்கிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஞானத்தை 100% தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. எல்லாம் கற்பனை மாயா, மாயா அப்படின்ன உடனே ஏதோ மாயதானா, கனவு தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசால்ட். இப்போ அந்த அசால்ட்ல இருந்து இந்த கேள்வி வந்திருக்கலாம். இப்ப நம்ம அந்த கேள்வியை கூட அந்த கனவு எக்ஸாம்பிள் அண்டக்கடி சொல்லுவோம். நீ கனவு கண்டுட்டு இருக்கும் போது புளி ஒன்ன துரத்துதுன்னு வச்சுக்கோ, இன்ஃபேக்ட் நீ அதை கனவுன்னு ரியலைஸ் பண்ணிட்டானா எப்படிதான் இருக்கும்னு கேட்டா, அது என்ன சொல்லுவீங்க, கனவுதானே சரி புள்ளி தின்னுட்டு போகட்டும்ங்கிறீங்களா? அப்ப இல்லையே, after all it's a fun, it's a maya, it's a game ஆயிடுச்சு. ஆஹா, இது வெறும் fun விளையாட்டு தானா, அதுவும் நான் தானா? அப்ப இது உண்மையிலேயே இல்லையா, சும்மா நாச்சுக்குமா? ஓகே அப்படின்னு அந்த பயம் என்பது முற்றிலும் அகற்றப்படும் போது தெளிவு பிறக்கின்றது. ஞான ஒளியோடு நீ காண்கின்ற, இங்கே பயம் முற்றிலும் விலகிய அந்த வினாடியிலே நீ தெளிவோடு இருக்கின்ற. இப்போ என்ன வேணா நீ பிளே பண்ணலாம் அவேர்னஸோட. தமசிக்கல இருக்க வழியே இல்லை, ஓகே ஆட்டம் காட்டலாம் என்று நீ ஓடலாம். கடைசியில புலி ஜெயிக்கலாம் அல்லது நீ ஜெயிக்கலாம், வாட் எவர் இட் மேபி. பட் அங்க வந்து 100% ஃபன் இருக்குங்க. தமசிக் அப்படிங்கிறது அப்படியே தமசிக்கா இருந்து நீ வந்து கேம் ஆடணும்னு நினைச்சு ஃபீல் பண்ணாலும் ஃபுல்லஸ்ட் அவேர்னஸோட நீ தமசிக்கா இருப்பியே தவிர, தமசிக்ல அட்டாச் ஆகாம தமசிக்கா இருப்பியே தவிர, குணாதீதனாக இருந்து கொண்டு தமசிக்கா இருப்பியே தவிர, ரியல் தமசிக்க நம்ம போறதுக்கு சான்ஸே இல்லைங்க. தி மொமெண்ட் யூ யூ ஃபீல் தட் ஐ அம் ஆல், நானே அந்த கண்ணன் என்று உணர்ந்த மாத்திரத்தில் நீ குணாதீதனாக மாறிவிடுகின்ற. வி கேனாட் கெட் அட்டாச்ட் வித் எனிதிங் பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் மீங்க, எல்லாமே நான் தானுங்க, அதுவும் என்னுடைய மாயாங்க, மாயில நான் ஏன் அட்டாச் ஆக போறேன். ஸோ இன் தேட் ஃபீலிங்கோட நீங்க சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஐ டோன்ட் திங்க் தேட் இந்த மாதிரியான ஒரு சான்ஸ் வலி வலி ஐ மீன் சான்ஸுக்கு இடம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏதோ வந்து எல்லாம் வெறும் மாய ஏன் கற்பனை அப்படின்னு பார்த்துட்டா நான் வந்து எரும மாடு மாதிரி தமசிக்கா இருப்பேனா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வழி இல்லை, புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். டீப்பாக புரிஞ்சுக்கோங்க, இங்கே எதுவுமே இல்லை, வெறும் ஃபன்னுக்காக நாம இப்போ ஒன்றும் இல்லைங்க. இமேஜினேட்டிவ் வேர்ல்டு இருக்குல்ல, நீங்கள் அழகாக வந்து இமேஜினேட் பண்ணி ஆயிரம் கற்பனை பண்ணலையா, நம்ம கிளாஸ் ரூம்ல உட்காந்துக்கிட்டு நம்ம அமெரிக்காவில் போயிட்டு ஏற்பாடு இல்லையா, அந்த கற்பனை இல்லை தமசிக்காவா இருக்கீங்க? உங்க எல்லாம் என் கற்பனை என்ன, நான் தமசிக்கா போயிடுவேன்னா என்ன ஆக்டிவா, என்னம்மா நீ கற்பனை பண்ணி என்னம்மா என்ஜாய் பண்ணலையா, நீ ஏன் கற்பனைக்கு போக போற, ஐ மீன் எதுக்காக நீ தமசிக்க போக போற, இன்ஃபேக்ட் நீ என்ஜாய் பண்றதுக்குன்னே கிரியேட் பண்ற, பின் அங்க போயிட்டு நீ தமசிக்கா வந்து தூங்கிட்டு இருக்க போறியா? அதுக்குதான் தூக்கம்னு ஒன்று இருக்குல்ல, டீப் ஸ்லீப்னு, அதுதான் ரெஸ்ட் எடுக்க தானே போறோம். அப்போ எண்ணத்தை நீ உருவாக்கிய மாத்திரத்தில் அப்படின்னா பிரபஞ்சமாக நீ உருவாரிய உருவாரிய மாத்திரத்தில் அங்கே முழுமையான பேரானந்தம் மட்டுமே இருக்குமே தவிர
எந்த இதுலயும் லாக் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஈகோ, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், எல்லா கெட்ட குணங்கள் எதுவா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், பட் எதுலயும் அட்டாச் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லைங்க. ஆஃப்டர் ஆல் இட்ஸ் அ ஃபன் அண்ட் தட் டு எவ்ரிதிங் இஸ் மீ. ஸோ இந்த மேலான உண்மையோடு நீங்கள் இந்த ஞானத்தை அணுக வேண்டும். அப்போது எந்த விதமான தங்குதடையின்றி நீங்கள் பேரானந்தத்தை அடையலாம் என்பது எனது பதில்.